ரகசியம், சிரிக்கவை கோ ரகசியம், சிறுகதை சொல்லும் ரகசியம், ஊரறிந்த ரகசியம், மனிதன் தனி மனதிற்குள்ளும் மனித இனத்தின் ரகசியம். வீட்டுக்கு வீடு ரகசியம், வானவெளியில் ரகசியம், பட்டணத்து ரகசியம், பட்டி காட்டு ரகசியம், பரிசு பெற்ற தொடர் தலைப்பில் புதிய பல சிறுகதைகள், இனிய பல கற்பனைகள், இளமை படைக்கும் காவியங்கள், ஊரறிந்த ரகசியம், ஊரறிந்த ரகசியம். ஹாய், குட் மார்னிங். ஒரு அழகான பொண்ணு இப்படி தன்னந்தனியாக நடந்து போகிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? உன்னை ஒன்று கேட்பேன். எந்த காலேஜில் படிக்கிறக்கண்ணா? உண்மை சொல்ல வேண்டும். உன் பேர் என்னம்மா? என்ன பயந்துட்டியா? நான் ஒரு ஜாலி டைப்புமா. உக்காரு, காலேஜில் ட்ராப் பண்ணுறேன். ஏ வசந்தி, ஒரு நிமிஷம் இல்லை. சரிச்சா, ஹாய், சியூடா. என்னென்ன மாலை காணோம்? அடடாடா, என்ன இன்னைக்கு நம்ம ஆள் ரொம்ப அழகா வரா, நடையா இது, அடாடாடாடாடா. பா, போறவளே பொண்ணு தாயி, நானும் வார நில்லு தாயி. ஏ நில்லு நில்லு நில்லு, நானும் வரேன். கொஞ்சி பேசலாம், உன் கண்கள் ரெண்டும் காதல் மின்னலா. ஹாய், குட் மார்னிங் அக்கண்ணா. எனக்கு பயந்துக்கணு, எங்க நீ வராம போயிடும்னு பார்த்தேன். தைரியமா வந்திருக்க. கேக்குறல்ல, என்ன ரொம்ப தான் பீத்திக்கிற? ஏ, எத்தனை நாள் உன் பிள்ளை சுத்திருப்பேன், இந்த பைக்ல எத்தனை பேர் உட்காந்துருவா தெரியுமா? என்ன ரொம்ப தான் பிக் பண்ணிக்கிற? என்ன பெரிய ஹீரோயின் என்னப்பா, எவ்வளவு கெஞ்சிற? இன்னைக்கு ஒரு நாளைக்கு என் கூட பைக்ல வரலாம்ல. ஹாய் பிரியா. ஹாய், இப்பதான் வந்தீங்களா? டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க போலாம். எங்க போயிடுவேன், இன்னைக்கு தப்பிச்சுட்டேன், நாளைக்கு பார்க்கலாம். பின்னாடி வராத, கொன்னுடுவேன், வராத. அம்மா வராதடா. விஜி, விஜி, என்னடி இது, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லையா? நானும் ரெண்டு மூணு நாளாக பார்த்துட்டு இருக்கேன், நீ எதோ வளரிட்டே இருக்கிய. என்னடி விஷயம், எதோ கனவு கண்டியா, இல்லை எதை பார்த்து பயந்துட்டியா? ஒன்றும் இல்லைம்மா, நீ படுத்துக்கோ. ஒன்றும் இல்லையா? என்னடி உடம்புலாம் நடுங்குது, முகத்தை பார்த்தா பேய் அந்த மாதிரி இருக்கு. என்னடி என்ன விஷயம் சொல்லிடி, எனக்கு பயமாக இருக்கு. கெடுங்க என்னங்க அம்மா, இப்போ எதுக்குமா அப்பாவை கூப்பிடுறேன்? பேசாமல் உனக்கு ஒன்றும் தெரியாது. என்னங்க, எழுந்திரிச்சிங்களா? கொஞ்சம் இங்கே வாங்களேன். என்ன சொல்லுங்க, இது இவர் ரெண்டு மூணு நாளாக இதை வளர்த்திட்டே இருக்காங்க. என்னன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாரா, தூக்கத்தில் வளர்றா. என்னன்னு பாருங்களேன் கொஞ்சம். என்ன ஆச்சு? என்னம்மா? ஒன்றும் இல்லைப்பா. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, நீ எதையோ பார்த்துட்டு பயந்துருக்க, சொல்ல தயங்குற. அம்மா, பயம் ஒரு ஆளை கொன்னுடுமா? எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லு, மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டீன்னா ஒரு பாரம் இறங்கும். என்ன நடந்தது? தப்பு நம்ம மேலே இருந்துச்சுன்னா திருத்திக்கலாம், மற்றவங்க மேலே இருந்தால் கண்டிக்கலாம், இனிமேல் இந்த மாதிரி நடக்காதபடி பார்த்துக்கலாம். சொல்லுமா, தைரியமாக சொல்லு, என்னாச்சு? சொல்லுடி. சொல்லு விஜி. அப்பா, நான் தினமும் காலேஜ் போகும்போது ஒரு தடியை என்னை பைக்கில் ஃபாலோ பண்ணுறான்ப்பா. அவன் என்கிட்ட தப்பு தப்பாக பேசுகிறான், பாடுறான், பைக்கில் ஏறி உக்காந்துக்கன்னு அப்படி இப்படின்னு சொல்றம்பா. அட பாவீங்களா, உருப்பிடுவானுங்களே இவனுங்களா. ப்ரமோஷன் கிடைச்சது, நல்லா இந்த ஊருக்கு வந்து வாழ போறேன்னு நினைச்சோம்.
ஆனா இந்த அவமானம் தான் நமக்கு கிடைச்ச வெகுமானம். கமலா, குழந்தை ஏற்கனவே பயந்து போயிருக்கா. அவளுக்கு ஆறுதல் சொல்றத விட்டுட்டு நீ புலம்பிட்டு இருந்தா எப்படி? விஜி, நீ சொல்லுமா, அந்த பையன் யாரு? எனக்கு தெரியாதுப்பா. இது பாருமா, நாளைக்கு நீ காலேஜுக்கு போறப்போ நான் உன் கூட வரேன். அந்த பையன் யாருன்னு காமி, அப்புறம் நடக்க வேண்டியதை பத்தி யோசிப்போம். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இனிமே இவ காலேஜுக்கு போக வேண்டாம். நல்ல பையனை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிற வழியை பாருங்க. நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அம்மா, நான் படிக்கணும், நல்லா படிக்கணும். அதாம்மா என்னுடைய லட்சியமே. என்ன லட்சியமா போடி, நீ படிச்சு முடிக்கிறதுக்குள்ள எங்க நம்ம மானம் போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கமலா, அனாவசியமா விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. ஈவ் டீசிங் எல்லா இடத்துலயும் நடக்குது. அதுக்கு பயந்து பெண்கள் காலேஜுக்கு போகாம இருந்தாங்கன்னா ஒரு பொண்ணு கூட படிக்க முடியாது. அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிப்போம், கண்டிப்போம். அப்புறம் மான பிரச்சனை எங்கேருந்து வரப்போகுது? இது பாருமா, நீ எதுக்கும் பயப்படாத. உன் படிப்பும் கெடாம இந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். தைரியமா தூங்குமா, தூங்கு, தூங்குவே. சார், உள்ள வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க தானே இந்த காலனியோட வெல்ஃபேர் அசோசியேஷன் பிரசிடென்ட்? ஆமா, உட்காருங்க. தேங்க்யூ. நீங்க இந்த காலனிக்கு புதுசா குடி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார், உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன உதவி எதிர்பார்க்கறேன். பேஷா சொல்லுங்க. இந்த காலனில நாம எல்லாம் ஒரே குடும்பம். யாருக்காவது ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு தாங்காது. இவருக்கு தனக்கு ஒரு குடும்பம் இருக்குங்கிறதே மறந்து போயிடும். இந்த காலனி தான் இவருக்கு குடும்பம். அதனால தானே இவரை பத்தி எல்லாரும் உயர்வா பேசிக்கிறாங்க. சரி, வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சார், என் பொண்ணு காலேஜுக்கு போறப்போ டெய்லி பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு பையன் வந்து அவளை கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியா? இந்த ஏரியாவிலேயே அவ்வளவு துணிச்சல் ஒருத்தனுக்கு தான் இருக்கு. இந்த தெருக்கோடியில் இருக்கிற பங்களா கனக சபையோட பையன் தானே அவன்? ஆமா சார், அவனே தான். அவன் ஒரு ரோகாச்சே சார். அவனுக்கு பயந்து மூணாவது கிளாஸ்ல ஒரு பொண்ணு வீட்டையே காலி பண்ணிட்டு போயிடுச்சு சார். என்ன சார் இது, எலிக்கு பயந்து வீடை காலி பண்றதா? வேடிக்கையால இருக்கு. எலியா இருந்தா பரவாயில்ல சார், அவன் புலி. சார், நீங்க தான் இந்த வெல்ஃபேர் அசோசியேஷன் பிரசிடென்ட். நீங்க அந்த பையனையோ அவன் பெற்றோரையோ கூப்பிட்டு பேசினீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். சார், நீங்க நினைக்கிற மாதிரி வார்த்தைக்கு கட்டுப்படுற பையன் அவன் இல்லை சார். நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் நல்லது. புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கார், நல்ல துடிப்பான ஆள். அவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். சார், நீங்களும் என் கூட வரீங்களா? அதுக்கு என்ன, வரலாம். ஆனா இன்னைக்கின்னு பாருங்க, எனக்கு முக்கியமான வேலை வந்துருக்கு. ஒன்னு செய்யுங்களேன், நீங்க நேரா போய் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட போன்ல எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்றேன். ரொம்ப நன்றி சார், வரேம்மா. வாங்க. நல்ல வேலை, எங்க நீங்க அவர் கூட சேர்ந்து கிளம்பிடுவீங்களோன்னு நான் பயந்தே போயிட்டேன். பைத்தியம், பின்னாடி என்ன ஆபத்து வரும்னு எனக்கு தெரியாதா? இந்த காலடியில யாருக்கு பிரச்சனைனாலும் உங்ககிட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த வேலையே வேண்டாங்க, பேசாம ராஜினாமா பண்ணிடுங்க. என்ன சொன்ன? ராஜினாமாவா? நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம்னா இந்த பதவி தான் நம்மளை காப்பாத்தும். யார் சார் அவன்? ஏன் ஏரியால வந்து ஈவ் டீச்சிங் பண்றவன்? ஆள் யாருன்னு சொல்லுங்க, பிடிச்சிட்டு வந்து சுளுக்கு எடுத்துடுறேன். பாட்டு பாடுறான், அவன் பாட்டு பாட்டு பாடுற வரைக்கும் பூட்டு போட்டுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். என் பொண்ணு அவன் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தான்னா அதுவே எனக்கு போதும். சார், நீங்களே எப்படி சொன்னா எப்படி சார்? இப்படியே விட்டுட்டா லா அண்ட் ஆர்டர் கெட்டு போகும் சார். நாங்கள் என்ன போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து பண்றதுக்காக வச்சிருக்கோம்? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முளையிலே கிள்ளி எறிஞ்சிடும் சார், அப்போ தான் சார் சரிப்பட்டு வரும். இந்த மாதிரி குற்றங்கள் பரவாது, இல்லைனா எல்லா பயிர்களும் பொண்ணுகளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் சொல்கிறதும் சரிதான். ஆமாம், பையன் யாருன்னு சொன்னீங்க? தினேஷ்னு பேர். பங்களா கனக சபை இருக்கார் இல்லையா, அவர் பையன். ஓ, கனகசபை சார் பையனா? என்ன யோசிக்கிறீங்க? மிஸ்டர் சந்திரசேகர், நீங்கள் ஊருக்கு புதுசு, அதனால் உங்களுக்கு விவரம் தெரியலன்னு நினைக்கிறேன். இது பெரிய இடத்து விவகாரம். மிஸ்டர் கனகசபை மிக முக்கியமான அரசியல் புள்ளி. அவருக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுலேயுமே செல்வாக்கு இருக்குது. அதனால் நீங்கள் அவர்கிட்ட மோதுறதை விட பணிஞ்சு போகிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒன்றும் கெட்டவர் இல்லை, நல்லவர் தான். என்ன, கொஞ்சம் புகழுக்கு ஆசைப்படுறவர். அதனால் பணிவாக நீங்கள் விஷயத்தை எடுத்து சொன்னீங்கன்னா அவரே அவர் பையனை கூப்பிட்டு கண்டிப்பார். உங்களுக்கும் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். தேங்க்யூ சார். ஓகே, வரேன்.
என்னயா? ஐயா என்ன வந்து இல்ல என்ன சொல்றான்? வர மாட்டேங்கறானா? ஆமாயா. நான் வர சொல்லினா வர மாட்டேங்கறான். ஆமாங்கயா. பாறியா வர சொன்னா வர மாட்டேங்கறானா? நான் அவ்வளவு திமிராயி போச்சாமா அவனுக்கு? ஆ சரி அது பாய் பா. என்ன இல்ல உங்க கிட்ட கொஞ்சம் தனியா பரவாயில்ல. இவங்களாம் நம்ம ஆளுங்க தான், தாராளமா பேசலாம். ஓகே உட்காரையா. ஆமா என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நான் இந்த காலேஜ் இந்த காலனி காலேஜ் ஒண்ணு இல்ல என்ன இல்ல இந்த காலனியில தான் நான் தங்குறேன். என் பொண்ணு காலேஜுக்கு போகுது, அது டெய்லி பஸ் ஸ்டாப்புக்கு போகும்போது யாரோ ஒரு பையன் வந்து கலாட்டா கேலி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அது இப்ப காலேஜுக்கு போக பயப்படுது, அதனால இந்த ஏரியாக்கே நீங்க தான் பெரியவர். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு நீங்க தான் கொடுக்கணும். என்னதே ஏன் காலனியில தாய் குலத்தை கிண்டல் பண்றானா? அப்படிப்பட்டவன் இருக்கானா? அவன் பேர் என்ன சொல்லு? கட்டி வச்சு தோலை உரிச்சிடும். சொல்றதுக்கு பயமா இருக்கு. என்னையா தயக்கம்? தாராளமா சொல்ல சொல்லியா. அதுதான் சார் வந்து பரவாயில்ல சொல்லியா. என்ன அவன் ரொம்ப பெரிய இடத்து பையனா? என்ன தலையாடுற? என்னை விட பெரியவன் எவனையா இருக்கான் சொல்லியா? சொல் பெரிய இடத்து பையனா சொல்லியா? உங்க பையன் தினேஷ். என் பையனா? எவையா சொன்னது? என் பையன் இப்படி தரங்கட்டத்துல நடந்துகிட்டானு? அவன் பேரை சொல்லு, இழுத்து வச்சு அவன் நாக்க அறுத்துறா. அறுத்து ஐயா நடந்ததெல்லாம் உண்மை. என் பொண்ணு சொன்னான், அவ பொய் சொல்ல மாட்டா. அப்ப நான் பொய் சொல்றேனா? ஏய் நான் பொய் சொல்றேனா? என் பையன் குனிஞ்ச தலை நிமிர மாட்டான் தெரியுமா? வீதியில நாலு பொண்ணுங்க நடந்து போனா அந்த பக்கமே நடமாட மாட்டான்யா. என் பையன் மேல அப்படி அபாண்டமா பழியை தூக்கி போட்டா பாரு உன் பொண்ணு. ஓ தவறே, உன் பொண்ணோட நாக்கு அடிவித்தான் போயிடும். ஏய் நான் தெரியாம தான் கேக்குறேன், காலேஜுக்கு பொண்ணுங்களாம் படிக்க போறாளுங்களே, படிக்க போறாளுங்க. அங்க எவன் பணக்கார பையன் வருவான், அவன் வளைச்சு போட்டுக்கான்னு போறாளுங்கய்யா. இப்படி அரை குறையா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா எவன் தாயா சும்மா இருப்பான்? என்னமோ உன் பொண்ணோட கற்பை கட்டுப்பட்ட மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறிய. ஐயா நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்ன சவுண்டு கொடுத்து பாக்குறியா? இல்ல உன்னால என்னையா பண்ண முடியும்? இப்பவே இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி உன் பொண்ணை விபச்சார கேஸ் உள்ள தூக்கி போட்டுருவேன். அதுக்கப்புறம் மானம் உள்ள தகப்பனா நீ ரோட்டு நடமாடவே முடியாது. தற்கொலை பண்ணிக்கலாம் சாமி தெரியுமா? பய பய உன்னால பண்ணு பய. உன்னால என்ன முடிவு பண்ணி பாத்து படையா போல. ஹலோ. ஆ யாரு? இன்ஸ்பெக்டரா? ஆமா நான் கனகசிவா பேசுறேன். சொல்லுங்க சார், நான் என்ன சார் செய்யணும்? ஆமா என் பையனை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சா சார்? உங்க பையன் மேல கம்ப்ளைண்டா? யாரும் கொடுக்கலையே சார். சார் அப்படியே யாராவது கொடுத்தாலும் நான் எடுப்பேனா சார்? வெரி குட் வெரி குட். எப்பவுமே உனக்கு அந்த விசுவாசம் இருந்தா சரி. ஓகே சார், தேங்க்யூ சார், நான் வச்சிடறேன் சார். ஏன் சார் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டீங்க? ஏன்யா அந்த சந்திரசேகர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு இவர்கிட்ட நான் சொன்னேன்னா அவர் வீட்டை போய் கொளுத்துவானுங்க. நம்மளால சந்திரசேகர் உதவி தான் பண்ண முடியல, உபத்திரமா பண்ணாம இருக்கலாம்ல. ஓ நல்ல பாலிசியோட தான் இருக்கீங்க சார். ஹலோ. ஆ யாரு? உத்தமன் கோவா? அம்மா உங்கள் டிஎம்க்கு கொஞ்சம் கனெக்ஷன் கூட. ஆ ஆ ஹலோ யாரு? வேணுகோபாலா? நான் தான்ப்பா கனகசிவா பேசுகிறேன். அவன் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் உன் கான்டாக்ட் விஷயமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மினிஸ்டர்ட்ட பேசினேன். ஆ ஆமாம் பேசுனப்பா, மறுபடியும் இன்னைக்கு பேச சொல்லியிருக்காரு, பேச போகிறேன். நல்லா இருக்கட்டும். உன் கம்பெனில் யாராவது சந்திரசேகரன் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கானா? எப்போ? இப்போதான் சேர்ந்தானா? அவனை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு, ஏன்னா ஆள் தெரியாமல் என்கிட்டயே மோதுறான். ஆ ஆமாப்பா, என்கிட்ட மோதினவெல்லாம் என்ன ஆனான்னு தெரியுமில்ல. ஆ உன் சொல்லிவே என்ன சொல்றியா? ஓகே. எவ்வளோ திமிர் இருந்தா அவன் எப்படி பேசுவான்? அவன் நாசமாக போக, அவன் பரம்பரையே நாசமாக போக. இப்போதான் கமலா எனக்கு புரியுது, நம்ம அசோசியேஷன் பிரசிடென்ட்டும் அந்த இன்ஸ்பெக்டரும் நமக்கு உதவி செய்ய ஏன் அப்படி பயப்பட்டாங்கன்னு. அவங்க பயந்தது இருக்கட்டும், இப்போ நான் தான் பயந்துகிட்டு இருக்கேன். அந்த நாசமா போறவன் என்ன வேணாலும் செய்வாங்க, பேசாம இவளை காலேஜ்லேருந்து நிறுத்துருங்க. மா அதெல்லாம் முடியாதுமா, நான் காலேஜ் போய் தான் தீர்வேன். என்னம்மா இது, நீ காலேஜுக்கு போயிட்டு வர வரைக்கும் என் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு என்னால் இருக்க முடியாதுமா. உன் பர்த்டே அதுமா உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு அம்மனை வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீ தயவுசெய்து காலேஜுக்கு போக வேண்டாமா. அம்மா எனக்கு ஒன்றும் ஆகாதுமா, நீ தான் அம்மனுக்கு வேண்டிட்டுக்கே, டோன்ட் வரி. ஓகே மாமி நான் வரேன். டாட் வரேன். என்னங்க இது, நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா, நீங்க பேசாம இருக்கீங்களே. கமலா
அவ உனக்கு மட்டும்தான் மகளா, எனக்கும் மக. அஞ்சு நிமிஷத்துல நான் அவளை ஃபாலோ பண்ண போறேன். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் அவளுக்கு ஒன்றும் ஆகாத நான் பார்த்துக்கிறேன். சரி, இன்னைக்கு போறீங்க, நாளைக்கு? இது பாருமா, தேவைப்பட்டா அவள் காலேஜ் படிப்பு முடிக்கிற வரைக்கும் டெய்லி போவேன். வழிவிடு. Hi. Hi. Many, many happy returns of the day, birthday, baby. Thank you. One year, everyone greet pannadukku munnadi. First, nanda happy birthday solnona dhaan kaariye indha route la vara sonnen. Come on, let's go. Okay. Chha, nammaloda birthday. First wish pannalanu paatha, indha ponnu vandhu ellathiy sodapidicha. Evening, paapom. சரி, காலையில் அவன் ஃப்ரெண்டோட காரில் காலேஜுக்கு போனா, திரும்பி வரும்போது அந்த தடியை வந்து கலாட்டா பண்ணானா? சாயங்காலம் அவள் திரும்பி வரும்பொழுதும் நான் பஸ் ஸ்டாப்புக்கு போக போகிறேன். கொஞ்சம் எட்ட நின்று அவளை ஃபாலோ பண்ணுறேன். ஒன்றும் ஆகாது. எனக்கு என்னமோ இதெல்லாம் விஷப்பரிச்சியாக படுது. ஹாய் விஜய், விஜய் 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 விஜய், என்ன உன் பேர் எப்படி தெரியும் பார்க்குறியா? பொண்ணுங்களோட பேர் தெரிஞ்சதில்ல ஐயா கில்லாடி. எனிவே, இன்னைக்கு உன் பர்த்டே. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஆக்சுவலாக உன் பர்த்டேக்கு நீ தான் சாக்லேட் தரணும். நான் கொடுக்கணும்ல, வாங்கிக்கிறாங்க. இந்த கமானியா கமா பேபி. நல்லா கொடுத்த மாடி, போற வர பொண்ணுங்கள்லாம் இப்படிதான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். மூணுக்கு யார் மணி கட்டுறதுன்னு எல்லாரும் ஒதுங்கி போயிட்டு இருந்தாங்க. இனி ஒன்னால எல்லாருக்கும் விடுதலை. விஜி, அப்பா நீங்க எப்ப வந்தீங்க? அப்பவே வந்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்தேன். வா, வீட்டுக்கு போலாம். அம்மா, விஜயா நீ ஒரு குழந்தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உங்கள் அம்மாவும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் நீயே உன்னை பற்றி அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உனக்குள்ளே இவ்வளவு தைரியம், தற்காப்பு பலம் இதெல்லாம் இருக்குதுங்கிறத பார்க்குறப்போ எனக்கு பிரமிப்பாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல மறைச்சிட்டேன்ப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னம்மா திடீர்னு குண்டை தூக்கி போடுற? எனக்கு எந்த அதிர்ச்சியும் கொடுத்துடாத. கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைப்பா. என்னதுமா? இந்த பையன் என்னை ரெண்டு மாசமாவே ஃபாலோ பண்றான். உங்ககிட்ட நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், இந்த ரெண்டு மாசமா நான் பாட்டு கிளாஸ்க்கே போகலப்பா. அப்போ இந்த ரெண்டு மாசமா எங்கம்மா போயிட்டு இருந்த? அதே டைம்ல என் கிளாஸ்மேட் ஒருத்தி கராத்த கிளாஸ் போயிட்டு இருக்கா. நானும் அவ கூட அதே கராத்த கிளாஸ்ல சேர்ந்துட்டேன். அதனால ரெண்டு மாசமா நான் பாட்டு கிளாஸ்க்கே போறது இல்லப்பா. ஏமா, இந்த விஷயத்தை எங்ககிட்ட ஏன் சொல்ல? நான் போய் சண்டை பயிற்சி எல்லாம் கத்துக்கிறது அம்மாவுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ உங்ககிட்ட சொல்றதுக்கும் எனக்கு கூச்சமா இருந்துச்சுப்பா. என் ஃப்ரெண்டு நிர்மலா ரொம்ப நாளாவே கராத்தே கத்துக்கிறா. அவகிட்ட இந்த தடியனை பத்தி சொன்னேன். அவதான் அவளுடைய கராத்தே கிளாஸ்ல என்னை சேர்த்து விட்டா. இன்னைக்கு காலையில கூட அவ கார்ல தான் என்னை பிக்கப் பண்ணி காலேஜ்ல விட்டாப்பா. ஏமா, இவ்வளவு தூரம் தற்காப்ப பத்தி தயாரான நீ இந்த பையனை கண்டு ஏமா இப்படி பயந்த? ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் தன்னம்பிக்கை தைரியம், ரெண்டும் கலந்துதான்ப்பா இருந்தது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அவசியம், ஆனால் அது மட்டும் போதாதுப்பா. பயிற்சி திறமையை வேணும்னு நிர்மலா சொன்னான், எனக்கும் சரின்னு பட்டது. அதனால தான்ப்பா கராத்தே கிளாஸில் போய் ஜாயின் பண்ணேன். விஜயா, நீ சரியா தாம செஞ்சிருக்க. ஏன்னா இந்த ஊர் உலகம் நமக்கு துணைக்கு வராது, நமக்கு நாமே தான் துணை. இந்த சமுதாயத்தை பார்த்து நம்ம பயப்படும் பொழுது அது நம்மளை துரத்தும், எதிர்த்து நின்று போராடும் பொழுது அது நம்மளை கண்டு பயந்து ஓடும். கையால் ஆகாத உறவினர், கேலி பேசுகிற சுற்றம், சாக்கு போக்கு சொல்லுகிற போலீஸ், உன் உதவிக்கு யாருமே வராமல் தட்டி கழிக்க பெண்ணே,
இந்த போர்க்களத்தில் இனி நீ உன்னையேதான் நம்பி இருக்க வேண்டும். வாளை எடுத்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து விட்டாயா? ஊரறிந்த ரகசியம் புறக்க சொல்ல மாட்டாங்க, உன்னை சுத்தின சின்ன உலகை உற்று பார்த்தா தெரிஞ்சுக்குவ. சிந்தனை தூண்டும் ரகசியம், சிரிக்க வைக்கும் ரகசியம், சிறுகதை சொல்லும் ரகசியம், ஊரறிந்த ரகசியம், மனிதன் தனி மனதிற்குள்ளும் மனித இனத்தின் ரகசியம். வீட்டுக்கு வீடு ரகசியம், வானவெளியில் ரகசியம், பட்டணத்து ரகசியம், பட்டி காட்டு ரகசியம், பரிசு பெற்ற தொடர் தலைப்பில் புதிய பல சிறுகதைகள், இனிய பல கற்பனைகள், இளமை படைக்கும் காவியங்கள், ஊரறிந்த ரகசியம், ஊரறிந்த ரகசியம்.